Hi everyone, welcome to Excite Talks Tamil. Happy Sunday, Happy Friendship Day. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு book review. இந்த bookோட நேம் பாத்தீங்கன்னா Our Iceberg is Melting, Changing and Succeeding Under Any Conditions. ஸோ இந்த bookோட ஆத்தர் வந்து ஜான் கோட்டர். நான் வந்து 2008ல ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு புக்கை வந்து ஃபுல்லாக நான் படித்தேன். இந்த புக் தான் அது. ஸோ நிறைய புக்ஸ் பொதுவாக வாங்குவோம், ஆனால் ஃபுல்லாக படிக்க மாட்டோம். பட் இந்த புக் தான் நான் ஃபுல்லாக படித்தேன். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து இந்த புக்ஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு அண்டார்டிகாவில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐஸ்பர்க் இருக்குது. அந்த ஐஸ்பர்க் ஃபுல்லாக வந்து ஸ்னோ கவர் பண்ணியிருக்கு. அந்த ஸ்னோவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் வால் இருக்குது. அந்த வாலை வந்து ஒரு பென்குயின்ஸ் வந்து ஒரு கூட்டம் வந்து காலனியாக வாழ்ந்துட்டுருக்கு. குடும்ப குடும்பமாக வந்து பென்குயின்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ சின்ன பென்குயின்லேருந்து பெரிய பென்குயின் வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய உலகம். லைஃப்லாம் இங்கே தான் வாழ போகிறேன்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீ இருக்குது. அந்த சீல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மீன்கள்லாம் கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு டெய்லியும் வந்து ஃபுட்டு கிடைக்குது, நல்ல ஷெல்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் ஒரே ஒரு பென்குயின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட். ஸோ அந்த ஃப்ரெட் பென்குயின் மட்டும் என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கு. இந்த பென்குயின் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடாது, அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகாது, அதிகமாக ஃபேமிலி கூட இருக்காது. ஒரு தடவை இந்த பென்குயின் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது என்னென்னா இந்த ஐஸ்பர்க்கு அடியில் போய் பார்த்துருக்கு. நம்ம வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கோம், ஐஸ்பர்க் எப்படி இருக்கும், இப்படி டாப் கடலுக்கு மேலே இப்படி இருக்கும், கடல் கீழே இப்படி இருக்கும். இப்போ இந்த சம்மர் சீசன் வரும்போது என்ன ஆகும்னா இந்த கீழே பாட்டமில் இருக்கிற ஐஸ்பர்க் வந்து உருக ஆரம்பிக்குது. ஸோ உருக ஆரம்பிக்கும் போது என்னென்னா வாட்டர்லாம் உள்ளே போய் ஃபில் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இந்த பென்குயின் என்ன பண்ணா அடியில் போய் பார்த்துருக்கு எப்படி இருக்குன்னு போய் பார்த்துருக்கு. உள்ளே போய் பார்த்தா நிறைய கேவ்ஸ், நிறைய குகைகள்லாம் இருக்குது. அந்த குகைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேனால்ஸ் எல்லாம் இருக்குது. உள்ளே போய் வாட்டர்லாம் போய் லாக் ஆகிக்குது. ஸோ நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது இது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்குன்னா இன்றைக்கி வந்து ஒரு சம்மர் சீசன், சம்மர் சீசனில் பிரச்சனை இல்லை. பட் வின்டர் சீசன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஐஸ்பர்க் இப்படி இருக்கிறது ஒரு ஃபஸ்ட்டு இந்த வின்டர் சீசனில் உருகும்போது கீழேருந்து உருக ஆரம்பிக்கும். ஸோ கீழேருந்து உருக ஆரம்பிக்கும் போது இது ஃபுல்லாக கீழேருந்து ஃபஸ்ட்டு கவர் ஆயிடும். ஸோ உள்ளே கவர் ஆகிடுச்சுன்னா உள்ளே போய் வாட்டர் வந்து மாட்டிக்கும். நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம், வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி உள்ளே மாட்டிக்கிற வாட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உள்ளே நிறைய கெனால்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கம்ப்ளீட்டாக பிரேக் அவுட் ஆகும். அப்போ அந்த ஐஸ்பர்க்கை வந்து உடஞ்சி விழுந்துடும். அப்போ உடஞ்சி விழுகும்போது நிறைய வயசான பென்குயின்ஸ், குழந்தைங்க பென்குயின்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கடலை வந்து மூழ்கி இறந்துடும். ஸோ இந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால இந்த ஃப்ரெட் பென்குயின் வந்து ரொம்ப பயப்படுது. ஸோ இது யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு அதுக்கு புரியல. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த காலனியில், பென்குயின் காலனியில் ஒரு 10 மெம்பர் லீடர்ஷிப் டீம் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுது. ஸோ அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிஸ்னு ஒரு பென்குயின் இருக்குது, அதுதான் ரைட் பர்சன் அந்த பென்குயின் போய் சொல்லுது. சரி ஓகே நானும் வந்து பார்க்குறேன்னு சொல்லி கூட போய் பார்க்குது. ஸோ பார்த்துட்டு அதுக்கும் வந்து ஒரு பயப்படுது. ஸோ என்ன பண்ணுதுன்னா சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு அசம்பிளி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன், அப்போ வந்து நீ இந்த விஷயத்த வந்து சொல்லு அப்படின்னு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரெட் வந்து அந்த 10 மெம்பர் டீம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லூயிஸ் வந்து பொறுமையாக கேட்டுட்டுருக்காரு. எல்லோரும் பொறுமையாக கேட்டுட்டுருக்காங்க. இதில் வந்து நோன்னு ஒரு பென்குயின் இருக்குது. அந்த பென்குயின் வந்து கொஞ்சம் ஓல்டு பென்குயின். அந்த பென்குயின் சொல்லுது இல்லை நான் வந்து நிறைய ஆராய்ச்சியெலாம் நான் பண்ணியிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், அப்படிலாம் ஒன்றும் ஆக வாய்ப்பே கிடையாது. ரெகுலராக சம்மர் வரும், சம்மர் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், ஆனால் விண்டர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூதாக போயிடும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்து நோனா சொல்கிறான். ஸோ எல்லா டீம்லையும் நோனான ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ ஆலிஸ் சொல்கிறான் ஓகே இது வந்து 100% வந்து உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம 10 மெம்பர் டீமை நம்பி தான் வந்து என்டையர் காலனியுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடக்கும்போது இதை நம்ம வந்து அசால்ட்டாக விடக்கூடாது, கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெப் எடுக்கலாமா வேணாமா அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறோம், நான் வந்து ஒரு மாடல் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன மாடல் அப்படின்னா ஒரு பாட்டில் கொண்டு வரோம், ஒரு 7-up bottle வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டில் என்ன பண்ணுறோம்னா ஹாஃப் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக ஐஸை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்னோ கீழே வச்சிடறாங்க, ஃபுல்லாக ஐஸ் ஃபில் கவர் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து பார்க்கலான்னு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் பார்க்கும்போது அந்த பாட்டிலே வந்து உடஞ்சிருக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம அசால்ட்டாக விடக்கூடாது. லூயிஸ் என்ன பண்ணுறோன்னா ஒரு 5-member டீம் ஃபார்ம் பண்ணுறோம். லூயிஸ், ஆலிஸ், ஃப்ரெட், அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர், அப்புறம் ஃப்ரெட்டோட ஒரு ஃப்ரெண்டு. ஸோ 5 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்க மாட்டேங்குது. இந்த லூயிஸ் என்ன பண்ணுறாருன்னா சரி வாங்க நம்ம வந்து ஸ்குவிட் லஞ்சுக்கு போகலான்னு சொல்கிறோம். ஸ்குவிட் லஞ்சுன்றது என்னென்னா இப்போ இந்த இந்த கடலில் வந்து வாழக்கூடிய உயிரினங்களை ஸ்குவிட்ன்ற ஒரு உயிரினம் இருக்குது, அது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பென்குயின்ஸுக்கு. ஆனால் ஒரு தனியாக ஒரு பென்குயின் வந்து ஒரு ஸ்குவிட்டை வந்து அடித்து சாப்பிட்றது கஷ்டம். ஸோ அந்த ஸ்குவிட் வந்து ஜெயிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க 5 பேர் சேர்ந்து ஒரு ஸ்குவிட்டை வந்து அடித்து சாப்பிட்ருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்குது, எப்படிலாம் வந்து அந்த ஸ்குவிட்டை வந்து நம்ம வேட்டையாடணும் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் டிஸ்கஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்குது. அப்போ வந்து உட்காந்து சாப்பிட்ருக்கும்போது அவங்களுக்கு மேலே வந்து ஒரு பறவை பறந்துட்டு இருக்கு. அந்த பறவை வந்து சீகல்னு பேர். அந்த சீகல் வந்து வந்து உட்காருது, உட்காந்து சுற்றி சுற்றி பார்க்குது. பார்க்கும்போது ஒரு பென்குயின் போய் கேட்குது சரி என்ன நீ இங்கேருந்து வந்திருக்க, என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்கும்போது அந்த சீகல் சொல்லுது நான் வந்து ஒரு ஸ்கவுட்டு, நாங்கள் வந்து ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ வந்து நல்ல இடம் கிடைக்குமான்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சீசனுக்கு சீசன் நாங்கள் வந்து இடம் மாறிக்கிட்டே இருப்போம்.
ஸோ அப்போ இன்றைக்கி வந்து இங்கே வந்து பார்த்தேன் நல்ல இடமா இருந்தால் இங்கே வந்து வாழலாமேனு பார்க்குறக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இதை பார்த்தோன்னு ஒரு ஐடியா கிடைக்குது, நம்ம வந்து ஒரு ஐஸ்பர்கில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஐஸ்பர்க்லேயே தான் நம்ம வாழணுன்ற அவசியம் கிடையாது, வேறு ஒரு நல்ல ஐஸ்பர்க் கிடச்சுன்னா அதை நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து லூயிஸ் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறான். ஸோ லூயிஸ் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறான், எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த லூயிஸ் என்ன சொல்கிறேன்னா, அந்த மீட்டிங்கில் எல்லாத்தையும் ஐஸ் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ண சொல்கிறான், நம்ம வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், எவ்வளோ அன்பாக வாழ்ந்துட்டுருக்கோம், எவ்வளோ கல்ச்சராக வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம பாரம்பரியம் என்ன, எப்படி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க சொல்கிறோம். இது வந்து இந்த ஐஸ்பர்கில் இருக்கிறதுனால தான் இப்படி பாரம்பரியமோட இருக்கமா, இல்லை வேறு ஏதோ ஒரு பிளேஸில் இருந்தாலும் இதே மாதிரி நம்ம இருப்போமா அப்படின்னு கேட்குறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இது நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய ஹேபிட்னால வந்த விஷயங்கள், நம்ம எங்கே போனாலும் உயிர் வாழ முடியும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ சொல்கிறாங்க, எஸ் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐஸ்பர்க்ன்றது ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் ஐஸ் மட்டும்தான், நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை வந்து அப்புறம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம், வேறு ஒரு நல்ல ஐஸ்பர்க் வந்து நம்ம கிடச்சதுன்னா அங்கே போய் வாழலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம், அதுக்கு வந்து வாலண்டியர்ஸ் எல்லாம் வாங்கன்னு சொல்லி லூயிஸ் வந்து இன்வைட் பண்ணுறோம். ஸோ ஒரு 30% மக்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 30% மக்களுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது, ஏன்னா பெண்பின்ஸ்க்கெல்லாம் கன்ஃபியூஷன் நிறையா வருது, பட் சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வருது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வாலண்டியர்ஸை மட்டும் ஒரு டீம் பில்ட் பண்ணுறாங்க. ஒரு வாலண்டியராக வரவங்கள ஸ்கவுட்ஸ்ன்னு பிரிக்கிறாங்க. அந்த ஸ்கவுட்ஸ்ன்னு பிரித்து மூணு வகையான டீமாக பிரிக்கிறாங்க. ஒரு டீம் வந்து ஸ்கவுட் பண்ணணும், அதாவது டெய்லியும் போயிட்டு எந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய ஐஸ்பர்க் சேஃப்டி இருக்கணும், நல்ல சீ ஃபுட் கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஐஸ்பர்க் வந்து தேடி போயிட்டு வரணும். இது ஒரு டீம். இன்னொரு குரூப்போட வேலை என்ன அப்படின்னா, பென்குயின்ஸ் ரெகுலராக எங்கெங்கெல்லாம் வெளியே வருவாங்களோ அந்த இடத்துல போய் ஒரு சின்ன சின்ன தான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஒரு நேம் போர்டு மாதிரி வைக்கிறது, அந்த நேம் போர்டு வந்து ஐஸ்லேயே எழுதி வைக்கிறது, இது வந்து சேஃப்டி கிடையாது, வேறு இடத்துக்கு போனால் இன்னும் நம்ம சேஃப்டியாக இருக்கலாம், இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம கல்ச்சர் எப்பவுமே நல்லா இருக்குது. இன்னொரு டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா ஸ்கவுட்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பென்குயின்ஸ் வந்து அடல்ட் பென்குயின்ஸ் வெளியே போகிறதுனால ஃபேமிலியில் நிறைய பென்குயின்ஸ் வந்து ஃபுட்டு நிறைய கிடைக்காது. ஸோ அப்போ ஒரு டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் சீ ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லூயிஸ் நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் வந்து ஒரு ஹீரோஸ் டேன் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஹீரோஸ் டேன் கண்டக்ட் பண்ணி இந்த ஸ்கவுட் பண்ணவங்களுக்கு இந்த ஹீரோஸ் டேன் கண்டக்ட் பண்ணி இந்த ஸ்கவுட்ஸ் போனவங்களுக்கு, இந்த அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணவங்களுக்கு, இந்த ஃபுட்டை ஷேர் பண்ணி கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஹீரோஸ் டேனு ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறான். ஸோ அவார்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள பேச வைக்கிறான், என்னென்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறான். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இன்னும் வந்து மொமெண்டம் கிடைக்குது. ஸோ நிறைய பேர் இன்னும் வாலண்டியர்ஸாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி ஒரு நாள் ஒரு பெரிய ஐஸ்பர்க் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஐஸ்பர்க் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்குது, கீழே எந்த கேனால்ஸ் கேவ்ஸ் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக ப்ரொடெக்டடாக இருக்குது. அதுபோக ரெண்டு பக்கமும் வால் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஏதோ பெரிய காற்று புயல் வந்துச்சுன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு. அது மாதிரி பக்கத்துலேயே சீ இருக்குது, நிறைய சீ ஃபுட் கிடைக்கிற மாதிரி ஒரு இடமா கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு மெல்ல மெல்லமாக எல்லா பென்குயின்ஸும் போய் ரீச் ஆகிடுறாங்க. போகிற வழியும் ரொம்ப ஸ்மூத்தாக, சின்ன சின்ன ஐஸ்பர்க்லாம் இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ எல்லா பென்குயின்ஸும் அந்த புதிய இடத்துக்கு போயிடுது, போயிட்டு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு புது லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் 8 மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்னன்னா, வி ஹவ் டு கிரியேட் அன் அர்ஜென்சி. அமேசானோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னா, அதாவது நீங்கள் ஒரு வீடை சுத்தம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 30 நாள் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 30 நாளில் நீங்கள் சுத்தம் பண்ணிடலாம். இதுவே நான் 3 மணி நேரத்தில் சுத்தம் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா 3 hoursல நீங்கள் சுத்தம் பண்ண முடியும். எங்களுக்கு ஒரு பாஸ் இருந்தார், ஹிஸ் நேம் இஸ் செந்தில்குமார். அவர் என்ன பண்ணுவார்னா, எங்களுக்கு ஒரு 30 டேஸ்க்கு ஒரு டார்கெட் இருக்குன்னா அதை 7 டேஸில் பண்ண சொல்லுவார். அப்போ சில பேர் 7 டேஸில் முடிச்சிருவாங்க, ஒருத்தர் 2 பேர் 7 டேஸில் கூட முடிப்பாங்க, அதுக்கப்புறம் சில பேர் 14 டேஸில் முடிப்பாங்க, சில பேர் 21 டேஸில் முடிப்பாங்க. ஸோ அந்த மொமெண்டம் கிடைக்கும். ஸோ இது வந்து கிரியேட்டிங் அர்ஜென்சிஸ் ஃபஸ்ட் பிரின்சிபல். செகண்ட் பிரின்சிபல் வந்து வி ஹவ் டு ஃபார்ம் அ கோர் டீம். ஏன்னா தனியாக எதுவுமே நம்ம செய்ய முடியாது, ஒரு கோர் டீம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம கோலை வந்து ரீச் பண்ண முடியும். தேர்ட் வந்து வி ஹவ் டு ஃபார்ம் அ சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி ஆர் விஷன். ஏன்னா நம்ம எதனால் இந்த விஷயத்தை செய்கிறோம், அது செஞ்சால் பின்னாடி நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குன்றது நம்ம வந்து ஃபஸ்ட் கிளியராக எழுதணும், இல்லை புரிய வைக்கணும். ஃபோர்த் விஷயம் என்னென்னா, இது வந்து எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கணும், அவங்களுடைய பையனை நம்ம கிரியேட் பண்ணணும். திஸ் இஸ் ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் என்னென்னா, வி ஹவ் டு எம்பவர் மோர் பீப்புள் டு டூ திஸ். ஸோ நிறைய பேரை, இன்னும் நிறைய பேர் இது வந்து ரியலைஸ் பண்ணி அவங்களையும் பண்ண வைக்கணும். சிக்ஸ்த் விஷயம் வந்து என்னென்னா, சின்ன சின்ன சக்ஸஸ்க்கு வந்து நம்ம வந்து ரெகக்னேஷன்ஸ் கொடுக்கணும், அவார்ட்ஸ் கொடுக்கணும். செவன்த் வந்து என்னென்னா, அதை வந்து அந்த சின்ன சின்ன வின்னோட நிறுத்தாமல் அங்கிருந்து மொமெண்டமாக பில்ட் பண்ணி, கடைசியில் 8th வந்து வி ஹவ் டு ஆங்கர் தி ரியல் சேஞ்ச். ஸோ அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை, பெரிய விஷயத்தை நம்ம சாதிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு லைஃபுக்கும் பொருந்தும், ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் பொருந்தும், ஒரு டீமுக்கும் பொருந்தும், ஒரு ஆண்டர்பிரினருக்கும் இது பொருந்தும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நான். கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thank you.